ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் மூணு சீரியலை பார்த்தோன்னா அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சீரியலில் இந்த மாதிரி இருக்குமா? ஸோ ஏன்னா இந்த மூணு சீரியல்ஸுமே வெரி லோவாக இருக்குது. ஸோ இதனால் சேனல் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க? அப்கமிங் வந்து நியூ சீரியல் கூட வரப்போகுது. ஸோ இது எந்த சேனல், எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் நம்மளோட செல்லை விசிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சேனல் ஷேர் பண்ணிடலாம். ஸோ கலைஞர் டிவி தான். ஸோ கலைஞர் டிவியில் இப்போ ரீசெண்டாக வந்து மூணு நியூ சீரியல்ஸ், அதாவது நியூவாக டெலிகாஸ்ட் பண்ண மூணு சீரியல் ரன் ஆகிட்டுருக்கு. கண்ணெதிரே தோன்றினால், ரஞ்சிதமே, பொன்னி சகோ ராணி. ஸோ இதில் எண்டிங் ஜூன் அப்படின்னு பார்க்கும்போது பொன்னி சகோ ராணி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வீக் 52 இதோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹை ரேட்டிங்கில் இருந்த கண்ணெதிரே தோன்றினால், அதாவது 1.something இருந்தவங்க இப்போ வெறும் 0.91 தான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது ரஞ்சிதமே, அதோட ரேட்டிங் பார்க்கும்போது 0.81. அதுக்கடுத்து பொன்னி சகோ ராணி, அவங்களோட ரேட்டிங் பார்க்கும்போது 0.72. ஸோ மூணு சீரியலுமே பார்த்தீங்கன்னா 1 கீழே தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கண்ணெதிரை தோன்றினாலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 0.something தான் டிஆர் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் ஜூன் வந்து கௌரி அப்படின்ற நியூ சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நான் கேஸ்ட் டீட்டெயிலும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரியலில் ஃபர்ஸ்ட் வந்து பொன்னி சகோ ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலை வந்து இன்னொரு நியூ சீரியலும் கலைஞர் டிவியில் வரப்போகுது. ஸோ சீரியலோட ரேட்டிங்ஸ்லாம் இப்படி ரொம்பவே லோவாக போயிட்டுருந்தா கண்டிப்பாக சேனல் என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் கலைஞர் டிவியை வாட்ச் பண்ணுறீங்களா, ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.